श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनुबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ரத்னம். இதை அனுபவிக்கிறது தான் விசேஷம். இந்த அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை அனுபவிக்கிறதுக்கு. அதுலேயும் இந்த ஹம்ச சந்தேசத்துல வர ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இருக்கக்கூடிய விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்க காட்டிலும் பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்களால சீதா பிராட்டி என்ன நிலையில இருப்பா என்பதை பத்தி ராமர் ஒரு ஊகமா ஹம்சத்துக்கு சொல்லி அனுப்புகிறேன். அது ஒரு அழகான ஒரு சன்னிவேசம். அதுல கடைசி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், ஆகல்பான் வா சவித நிகிதான் ஆலபந்தி விமோகாதே அங்கஸ்பர்ஷோ ரகுகலபதே ஸ்மரியதே வா நவேத்தின்னு. ஸ்மரியதே வா நவேத்தின்னு அந்த நான் ஒரு நஞ்சு போட்டிருக்கிறது இருக்க, அதுக்கு அர்த்தத்துல நம்ம சொல்லி சொன்னோம், வியாக்கியானங்கள்ல விசேஷமா சொல்லியிருக்க. அங்க ஆபரணங்கள் அச்சேதனங்கள் அது பேசுமா பேசாதா அதை பத்தி விசாரம் கிடையாது. இந்த நாயிக்கா பாவம், அதாவது இதுல நாயக்கியா இருந்துருக்கவாளுக்கு நாயக்கனோட கூட ஒரு விசலேஷம் வந்தாக்கா, ஒரு பிரிவு வந்தாக்கா எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்ற. இப்ப இது அந்த காலத்திலயும் இருக்கிறது, இந்த காலத்திலயும் இருக்கக்கூடியதுதான் இந்த பிரிவு எல்லாம். அப்ப அந்த பிரிவுல புருஷால் எப்படி நடந்துப்பா, பெண்கள் எப்படி நடந்துப்பா அப்படின்றதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயம். சில சில விஷயங்கள்லாம் தான் எப்படி சிரமப்படுறமோ, தான் எப்படி அதே மாதிரி அவளும் கஷ்டப்படுவான், சீதா பிராட்டியும் கஷ்டப்படுவான்றத தெரியப்படுத்துற. இங்க சொல்லச்சே சீதா பிராட்டியினுடைய பரிசம் இருக்க, அது கடைசி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. இது தனக்கு இருக்கிற உணர்வு மாதிரிதான் அவளுக்கும் இருக்க போறது, சீதா பிராட்டிக்கும் இருக்க போறது. ஆனா அங்க சொல்லச்சே சீதா பிராட்டி ஆபரணத்தை பார்த்து சொல்றான். சொல்ற ஆக்கல் ஆபரணத்தை கேட்கறதா சொல்லி சொன்ன. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்துருக்க, சவித நிகிதான் ஆலபந்தி விமோகாத்து அங்கஸ்பர்ஷோ ரகுகுலபதேகே ஸ்மரியதேவா நவேத்தின்னு அந்த ராமனுடைய அங்க ஸ்பர்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லி அப்படிலாம் கேட்டுட்டு அவள் இருந்துருப்பா என்கிற அந்த சீதா பிராட்டியினுடைய நிலைய சொல்லி சொன்னார். இதுல இருந்து ஒரு பத்து ஸ்லோகம் சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டு இருப்பான்றத சொன்னது ஏற்கனவே, சீதா பிராட்டி எப்படி இருப்பான்றத சொல்றார் பத்து ஸ்லோகங்கள்ல. அப்படியே இதில் மொத்தமே ராமாயணத்துல எப்படி எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே தான் சொல்லியிருக்கார். அது ஸ்லோகமா வேற வேற ரூபத்துல வந்திருக்கு. சுத்தாமிந்தோ ஸ்வபச பவனே கௌமுதிம் விஸ்புரந்தீம் ஆநிஹீதாம் வா விஷதருவனே பாரிஜாதஸ்ய சாகாஹம் சூக்திம் ரம்யா கல பரிசரே சத்கவே கீர்த்தியமானம் மன்யேதீனாம் நிசிச்சர கிரகே மைதிலஸ்ய ஆத்மஜா சீதா பிராட்டி.
யாரு? ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தி ரீதா பிராட்டி. அவ போய் எங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நிசிச்சர கிரகே ராவணன் வீட்டுல போய் இருந்துட்டு இருக்கான். எப்பேற்பட்ட பிறந்த இடம் எப்பேற்பட்டது, புகுந்த இடம் எப்பேற்பட்டது, இது எல்லாம் போக ஒரு சொப்பச்ச கிரகம்னு சொல்ற மாதிரி நிசிச்சர கிரகத்துல போய் இருந்துட்டு இருக்காளாம். எவ்வளவு நிசிச்சரன், நிசாச்சரர்கள், நிசிச்சரன் ராத்திரியில சஞ்சரிக்கிறவாள்னு அர்த்தம் அவளுக்கு. ஆகையால ராத்திரியில வாசிக்கிறது. இந்த காலத்து பசங்க எல்லாருமே, நமக்கு எல்லாருக்குமே அந்த ராட்சச குணம் தான் நிறைய வந்துடுறதுன்னு சொல்லி சொல்லுவேன் அப்பா. என்னன்னா, இந்த காலத்து பசங்க எல்லாம் படிக்கிற காலத்துல கூட ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து படிக்கிறது, 12 மணி வரைக்கும் படிக்கிறது, 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் படிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவேன். காத்தாலெல்லாம் தூங்க வேண்டியது. எப்படி பண்றதுன்றது இருக்க, இது ராட்சதாளுடைய காரியம். நீ ராத்திரி பொதோட படுத்துட்டு, பொதோடனே நான் 9-10 மணிக்கு படுத்துட்டு பிம்மால எழுந்து வாசிச்சோம்னாக்க அப்போ அந்த கிரகணமே ரொம்ப விசேஷமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த 5-6 மணி காலம் நாம தூங்கிட்டு அப்ப புதுசா நம்ம ஒரு அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னாக்க நம்மளுடைய மனசுல நல்லா படியும். இதுக்கு ஆர்த்தால இருந்து அல்லாடிட்டு ராத்திரி 9 மணிக்கு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டோம்னாக்க அதனுடைய அவதானம்ன்றது கண்டிப்பா குறவாதான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இதுதான் வழக்கமா இருக்கு எல்லா ராத்திரிலையும். எக்ஸப்ஷன் இருக்கலாம் எங்கேயோ சில இடங்கள்ல. இது ஒவ்வொன்றுமே நமக்கு அந்த ராட்சசர்களுடைய ஒரு பழக்க வழக்கம் மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கமே மாறிண்டு வருதுன்றதுக்காக நான் சொல்லி சொல்றேன். இவா நிசிச்சரால் இவாளுக்கு பலம் ராத்திரி வேடல அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இவாளை சொல்லி சொல்லச்சே ராவணனுடைய கிரகத்துல சீதா பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்றத சொல்ல போறேர் இந்த ஸ்லோகங்கள்னால. சுத்தா பிந்தோ ஸ்வபச பவனே கௌமுதீம் விஷ்புரந்தீம் தீனா அப்படின்னு சொல்லி சொல்ற தீனாம் தாம். நீ கடைசியில போய் 10வது ஸ்லோகத்துல போய் அண்மையம் வரப்போறது, அவளை போய் இப்படி பார்க்க போற அப்படின்னு சொல்லி முடிக்க போற. தீனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனசுல ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு தாபம், அந்த ஹிருதய தாபத்தினால அவளால எதுவும் பேச முடியாது இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அவளுக்கு எப்படி கஷ்டம் இருக்கும் அப்படின்னா, உடம்பு வெளுத்து போயிடுமா, சுத்தா விந்தோ ஸ்வபச பவனே கௌமுதீம் விஸ்புரந்தி. இப்போ அவளை பார்த்த உடனே ஒரே தீனையாக இருந்துட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தினால உடம்பெல்லாம் வெளுத்து போயிடுத்தான், உடம்பு மொத்தம் அப்படியே மெலிஞ்சு போயிடுத்து, இப்படி இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. ஆனாலும் கூட அவளுடைய காந்தி துளியும் குறையல அப்படின்னு சொல்ற. சுத்தா விந்தோ ஸ்வபச பவனே கௌமுதீம் விஸ்புரந்தி. சுத்தாம் விந்தோஹோ அப்படின்னு சொல்லச்சு, சந்திரன் பிரகாசிச்சுட்டு இருக்கான். அந்த பிரகாசிச்சு சந்திரன் பிரகாசிச்சுட்டு இருக்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் பிரகாசிக்கிறான். ஒரு பெரிய மித்தையில பார்த்தோம்னாக்க சந்திரனுடைய பிரகாசம் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். ஒரு பாகவதாள்லாம் எழுந்தருள் இருக்கிற ஒரு சன்னிவேசத்திலையும்
அந்த சந்திரனுடைய பிரகாசம் அனுபவிக்கிற மாதிரி தான் இருந்துருக்கும். நாய் மாம்சம் சாப்பிட்ற ஒரு புலையனாகவும் ஒருத்தன் இருந்துருக்கான், அவன் வீட்டு வாசல்லையும் சந்திரன் ஒரே மாதிரி தான் பிரகாசிக்கும். அந்த சந்திரனுடைய பிரகாசத்தை அனுபவிக்கிறதுல தான் வேறுபாடு இருந்துருக்குமே தவிர, அந்த சந்திர காந்தியை அனுபவிக்கிறவன் இங்க இருக்கிறவாக்கள்லாம் இங்க இருக்கிற மகாத்மாக்கள்லாம் சந்திரகாந்திய விசேஷமா அனுபவிப்பா, அங்க இருக்கச்சே அதை அனுபவிக்கிறவா யாரும் கிடையாது. சில சமயத்துல விசேஷமா நடக்கும், அது காட்டு நிலா என்பதாக சொல்லுவார்கள். காட்டுல இருந்து நிலா இருந்ததுனாக்க அதை பார்த்து அனுபவிக்கிறவா யார் இருக்கா, அந்த மாதிரி ஆயிடுமே அப்படின்னா. இந்த பவனை கௌமுதியும் விஷ்புரந்தியும் அந்த இடத்துல ராவண கிரகமாக இருந்தாலும் கூட அவனுடைய கௌமுதி அந்த சந்திரனுடைய பிரகாசம் எப்படி துளி கூட குறவில்லாமல் இருந்துருக்குமோ அந்த மாதிரி பிரகாசத்தோட சீதா பிராட்டி இருந்துருக்கான்னு ஒரு அர்த்தம். ஆனி தம்பா விஷதருவரே பாரிதாதஸ்ய சாகாம், ஒரே முள்ளு செடி காடு, ஒரே பொதாரா இருக்கக்கூடிய ஒரு காடு. விஷதருவனே அங்க இருக்கிறது மொத்தம் எட்டி செடியும் விஷமும் தான் இருந்துருக்கிற ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல பாரிஜாத்திய சாக்காம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு பாரிஜாத்த கலையை கொண்டு போய் அந்த நடுவில் நட்டமானாக்க அதுக்கு எதனா ஒரு கௌரவம் இருக்க போறதுன்னா ஒரு கௌரவமும் கிடையாது. அந்த மாதிரி சீதா பிராட்டி இங்க இருந்துருக்கா அப்படின்னா, எந்த இடத்துல நின்றாலும் அந்த பாரிஜாத்தினுடைய ஒரு தன்மை போகவே போகாது, அது பாரிஜாத்தம் பாரிஜாத்தமாக தான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால விஷதருவனே பாரிஜாத்திய சாகாம், பாரிஜாத்தினுடைய ஒரு களை மாதிரி இருந்துட்டு இருக்குன்னா. தூக்திம் ரம்யாம் கல பரிசரே சத்கவே கீர்த்தியமானாம், ஒரு முட்டா அனுபவிக்க தெரியாதவன், அதுவும் கவியினுடைய காவியத்தை அனுபவிக்க தெரியாதவன், கவனத்தை அனுபவிக்க தெரியாதவன். அதுக்கு அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு தனியான ஒரு புத்தி வேணும். இப்ப சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை நாம அனுபவிக்கணும்னாக்க அந்த காவியத்தை அனுபவிக்கிற ரசம் தெரியணும், நமக்கு எப்படி காவியம் அனுபவிக்கணும்ன்றது தெரியணும். அதுல ஒவ்வொன்றுலயும் வேதாந்தார்த்தங்கள் இருக்கிறபடினால அந்த வேதாந்த அர்த்தங்களை நாம புரிஞ்சுண்டு அதை எப்படி இந்த கவியாக இந்த காவியத்துல சொல்லியிருக்கேன் சரளமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு வேதாந்த ஞானம் வேணும். இப்படி மீதி மகாகவிகளுடைய பிரயோகங்கள் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாம் தெரிஞ்சுண்டு சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை அனுபவிச்சோமானாக்க அந்த அனுபவமே தனி. இது ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாளா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல போய் ஒரு பெரிய கவியா இருந்துட்டு இருக்கிறவன் கவனம் பண்ணி சொன்னான்னாக்க தற்கவேகே கீர்த்தியமானாம், அவன் சொல்றதெல்லாம் எப்படி அவனால அனுபவிக்க தெரியாமல் இருந்துட்டு இருக்குமோ அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து சோபனாச்சா சூக்திகின்னு அர்த்தம், சூக்தின்னு சத்கவேகே சூக்திம் அப்படின்னு சொல்றதுனால சோபனமான உக்தி சூக்தின்னு சொல்றது. ஸ்லோகம் பண்றதுன்றது ஒன்னும் சுலபம் இல்லை. ஸ்லோகத்துல எத்தனையோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, வெறும இத்தனை எழுத்து, இந்தெந்த எழுத்து குறில் நெடில்லாம் எங்க வரணும், இதுல எத்தனை எழுத்துகளோட இருக்கணும், அதோடு இல்லாத அந்த ஸ்லோகம் சொல்லச்சே எங்கெங்க நிறுத்துற மாதிரி வரணும், இப்படிலாம் அதுக்கு யத்தின்னு சொல்லி சொல்லுவா. இந்த யதி பங்கம் விருத்த பங்கம் இதெல்லாம் இல்லாத ஸ்லோகம் எழுதுறதுனாக்க அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா அப்படிலாம் விருத்த பங்கத்தும் இல்லாமல் யதி பங்கத்தோட ஸ்லோகம் எழுதினா கூட அதுல ஒரு கவியினுடைய ஒரு ரசனையோடு இருக்க மாதிரி அதுல அலங்காரம்லாம் சேர்ந்து சொல்றது, அதுல ஒரு சிலேஷங்கள்,
அலங்காரம் ரூபகம் உபமானம் இந்த மாதிரி அலங்காரங்கள் அதோட அந்த பதங்களுடைய சுவாரஸ்யம் அமைப்பு அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்லேஷங்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஒரு கவியா இருந்து அனுபவிக்க வேண்டிய அப்படி அனுபவிக்க வேண்டியவையாக உள்ளன அப்படி இருந்தாலும் ஒரு முட்டாள் இதில் போய் இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொன்னமானாக்க அவனுக்கு அனுபவிக்க தெரியாது ஆனாலும் கூட அந்த கவியினுடைய ஸ்லோகத்துக்கு இருக்கிற மாண்பு துளியும் குறையாது இப்ப அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற அதெல்லாம் ஒரு கவி சொல்றான் அரசிகேஷு கவித்தும் சிரசி மாளிக மாளிக மாளிகன்னு சொல்லி சொல்றது ஒரு கவியா இருக்கிறவனுக்கு ரசிக்கிறவன் நடுவுல கவனம் பண்ணி சொன்னாக்க அவனுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் அரசிகனாக இருந்தான்னாக்க அவனிடத்துல போய் இந்த கவி போய் நான் போய் அவனை பத்தி ஒன்னு பத்து ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றேன் நானு சொன்னாக்க அத்த காட்டிலும் தள்ள எழுத்து வேற ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி சொல்லுவா இப்ப இங்க சொல்ற மூணு திருஷ்டாந்தத்துக்கும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு என்னன்னா இவ கஷ்டப்படுறான்ற நிலையெல்லாம் கிடையாது அதுல வேற விஷயம் எல்லா நிலையிலையும் சீதா பிராட்டியினுடைய மாண்பு குறையலன்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அவள் பாவம் ராமனோட இருக்க வேண்டியவள் இந்த ராவணனுடைய கிரகத்துல இருந்துட்டு இருக்கான்றது வேணா ஒரு விஷயமே தவிர ராவணன் வீட்டுல இருக்கிறதுனால சீதையினுடைய பாதிவிராத்தியமோ அல்லது சீதையினுடைய மகாத்மியமோ எந்த அம்சத்திலையும் குறையல அப்படின்னு சொல்ற முதல்ல சொன்னது சுத்தா மிந்தோ சபஜ பவனே கௌமுதியும் விஷ்புரந்தியும்னு சொல்லி சொல்ற இந்த சீதா பிராட்டிய நில ஒளிக்கு சமானமாக சொல்ற இப்போ ராட்சசன் வீட்டுல இருந்தாலும் சரி மகாத்மா வீட்டு வாசல்ல இருந்தாலும் சந்திரனுடைய காந்தி ஒரே மாதிரிதான் இருக்க போறது அதே மாதிரிதான் சீதா பிராட்டி எல்லா நிலையிலையும் அவளுடைய ஒரு மகாத்மியத்துக்கு குறைவில்லாமல் இருந்துட்டு இருக்கான்னு முதல் அர்த்தம் ரெண்டாவது பாதத்துல சொல்றது அனிதாம்பா விஷத்ருவனே பாரிஜாத்தஸ்து சாக்காம்னு சொல்லிருக்கு பாரிஜாத்தம் சாக்கைக்கு ஒரு விசேஷம் அதாவது பாரிஜாத்த கலைக்கு ஒரு விசேஷம் என்னென்ன கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கான் கோரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தாபத்துல சாதிக்கிறார் அந்த தேவ பெருமானுடைய நான்கு திருக்கைகளும் நான்கு பாரிஜாத்த கிளை மாதிரி இருந்துட்டு இருக்கான் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு வித புருஷார்த்தங்களையும் யார் எப்படி எப்படியெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ அப்படியே கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிற திருக்கைகளாம் அது பாரிஜாத்த மரத்துக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம் காமதேனுவுக்கும் பாரிஜாத்தத்துக்கும் ஒரு விசேஷம் காமதேனுவும் வேண்டிட்டெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி பாரிஜாத்த மரமும் வேண்டியதெல்லாம் கொடுக்கும் இந்த பாரிஜாத்த மரத்தை முள்ளு செடிக்கு நடுவுல விஷவனங்களுக்கு நடுவுல வெச்சதுனால மாத்திரம் அந்த பாரிஜாத்த மரத்துக்கு ஒண்ணு அதனுடைய தன்மையில எந்த குறவும் வரப்போறது இல்லை அதனுடைய தன்மை அப்படியேதான் இருக்க போறது பாரிஜாத்த மரத்தினுடைய தன்மை அப்படியேதான் இருந்துட்டு இருக்கு அது நடுவுல போய் யார் அதை உபயோகப்படுத்துகிறாளோ அவளுக்கு அது உபயோகமா இருக்க போறது போகாது வாளுக்கு இல்லாத போறது அவ்வளவுதான் விஷயம் இப்ப சீதா பிராட்டி விஷயத்துல என்ன நடக்கிறதுன்னு பாருங்க திருஜட்ட சீதா பிராட்டியினுடைய ஒரு தேஜஸ்தை தெரிஞ்சுக்கிறா மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிறா சீதா பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்றா திருஜட்ட அதனால சீதா பிராட்டிக்கு அதாவது திருஜட்டைக்கு ஒரு சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது அவளுக்கு சகல ஸ்ரேயஸ்வம் கிடைக்கிறது அப்போ சீதா பிராட்டி ராவணனுடைய வீட்டிலேயே இருந்தாலும் கூட
அந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு விசேஷம் சீதா பிராட்டியினுடைய மகாத்மியம் துளியும் குறையல அப்படியே இருந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அப்ப பாரிஜாதம் மாதிரி பாரிஜாதம் காட்டுல வச்சா கூட இது பாரிஜாத செடின்னு தெரிஞ்சண்டவா போய் பிரார்த்தனை பண்ணாலுனாக்க அந்த பாரிஜாத செடி பலன் கொடுக்கதான் போகிறது இது ஒண்ணு இன்னொரு விஷயம் பாருங்க சீதா பிராட்டி விஷயத்துல அவளுடைய பாதிவிரத்தியம் துளி கூட குறையில யாரோ போய் சொல்றா இந்த ராட்சசிகள் ஒரு சிடம் சொல்றது மூஞ்செல்லாம் செக்கசவேல்னு இருக்கிற ஒரு குரங்கு உன்னோட பேசிருந்தத அந்த குரங்கு வால்ல நிறைய துணியெல்லாம் சுத்தி அதுல நெருப்பு வச்சுட்டா இந்த நெருப்பு வச்சதோட மாத்திரம் இல்ல அந்த குரங்க கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போறா என்று சீதா பிராட்டியின் இடத்துல ஒரு ராட்சசி போய் சொல்றா இத கேட்ட உடனே சீதா பிராட்டிக்கு அவ்வளவு கஷ்டம் அக்னி பகவான் பிரார்த்தனை பண்ணுகிறார் தன்னுடைய பதிவிரத தன்மை துளி கூட குறையாமல் இருக்குமேயானால் சீதோபவ ஹனுமதா சீதோபவ ஹனுமதான்னு ஹனுமானுக்கு குளிர்ச்சியாக நீ இருக்கணும்னு சொல்லி சொல்ற நெருப்பு போய் குளிர்ச்சியா இருக்குமா இருக்காது அப்ப நெருப்பே தன்னுடைய சுவாவத்தையே விட்டுட்டு ஜலத்தினுடைய சுவாவமா இருந்திருக்கிற குளிர்ச்சியை போய் அடைகிறதுனாக்க அந்த சீதா பிராட்டியினுடைய பிரபாவம் எப்பேற்பட்டதுன்றது நாம தெரிஞ்சுக்கலாம் அப்போ பாரிஜாத விரக்ஷம் விஷ காட்டுல விஷமரங்களாக இருந்திருக்கிற காட்டுல இருந்தாலும் கூட அந்த பாரிஜாத விரக்ஷத்தினுடைய தன்மை எப்பவுமே போகாது இருந்திருக்கு அதே மாதிரிதான் சீதா பிராட்டியும் இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும்படியாக பண்ணக்கூடியவளாக இருந்திருக்காள் என்பதை இது மூலமாக தெரிவிக்கிறார் சூக்திம் ரம்யாம் கல பரிசரே சத்கவே கீர்த்தியமானாம் இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் சாதாரணமா லோகத்துல சொல்லுவா சாஸ்திரேசுகீனாக கவையோ பவந்தி என்பதாக சாஸ்திரம் வாசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆகையால அந்த சாஸ்திரம் வாசிச்சு சரியா ஏத்துக்க முடியாத கஷ்டப்படுறவெல்லாம் என்ன பண்ணுவோம் அதை போனா அந்த கடல சுலபமா இருக்கு கவியா போயிடலாம் அப்படின்னு இதனா ஸ்லோகம் பண்ணி கவிகளாக போகுவான்னு சொன்னார் அது அப்போ அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டேஜ்ல சொல்ற கவித்வஹீனான்னு சொல்லி அவ புராண பட்டாளா ஆயிடுவாளாம் இந்த ஏதோ தனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது உபன்யாசம் பண்றது இப்படி எல்லாம் பண்ணுவான்னு இது ஒரு தேர்ட் கிரேடா ஆயிடுறது இது அது உபன்யாசம் பண்றது இருக்க அதுவும் அதையும் அதுவும் முடியாதவளா இருக்கிறவா பக்னா கிருஷேகே பாகவதா பவந்தின்னு அவள்லாம் பிசரி மீதி பேர்லாம் பயிரானா வச்சு பழிப்போம் அப்படின்னு பண்ணுவாளாம் அந்த பயிர் தொழில நன்னா இருக்கும் கடைசியில கதிர் வர சமயத்துல காஞ்சி போயிடும் இல்ல நன்னா பயிர் வந்திருக்கும் கடைசி சமயத்துல நல்ல கதிர்லாம் வந்திருக்கும் பெரிய மழை பெஞ்சி வெள்ளத்துல அச்சும் போயிடும் அப்போ ஒருத்தன் பயிர்ல பூமியில நெல் போட்டான்னாக்கா அந்த அறுவடை பண்ற வரைக்கும் அவனுக்கு நல்லபடியா வரும்ன்றதுல ஒரு கேரண்டி கிடையாது நம்பிக்கை கிடையாது ஆகையால நிறைய சமயத்துல இந்த சமயத்துல இவ்வளவு நட்டம் வந்துடுத்து இனிமே பயிரே வைக்க கூடாதுன்னு சொல்லுவான் அடுத்த சவாட்டி பார்த்தோம்னாக்கா அவனை எதிர்பார்க்காத மூணு மடங்கு விளைச்சல் வந்துடும் அப்ப என்ன பண்ணுவான் சரி அடுத்த வாட்டி வைப்போம் பயிர் வைப்போம்னுவான் இப்படிதான் கிருஷியில பண்றவாளுக்கு லாபமும் நட்டமும் மாறி மாறி வந்துட்டே இருந்துருக்கும் ஒரே மாதிரியா ஏக்கமுகமா இருக்கும்னு சொல்லவே முடியாது இப்ப அதுக்கும் முடியாது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்னா பக்னா கிருஷேகே பாகவதா பவந்தி அப்படின்னா பாகவதாலாம் ஆயிடுவாளாம்
கிருஷ்ண பாகவதாடுனா என்ன பண்ணுவாருன்னா பெருமாள் ரொம்ப பக்தி இருக்கிறதாக தன்னை காண்பிச்சுண்டு அதனால என்ன ஆயிடும் என்ன கேட்டோம்னா எங்கேயோ மடத்துல சாதம் போடுறா சசரத்துல சாதம் மடத்துல போய் படுத்து தூங்கினோமா ஊர் ஊரா மூட்டையை எடுத்துன்னு போனோமா தான் பாட்டுக்கு போய் பெருமாள் சேவிச்சுட்டு அங்கங்க இருந்துட்டு என்ன நல்ல ததியாராதனை எந்த ஊர்ல எந்த சமயத்துல உண்டோ அந்த சமயத்துல போய் ததியாராதனை சாப்பிட்டு நல்லா இருந்துட்டு இருக்கலாம் இப்படி இதெல்லாம் தான் சொல்றது அங்க ஆனா வஸ்து கதியில மூணுமே கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா சாஸ்திரம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அந்த சாஸ்திரத்துல அதை புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா அந்த புரிஞ்சின்றத்தை பிறத்தையாருக்கு தெரியும்படியாக போதிக்கிறது இது எல்லாமே கஷ்டம்தான் சாஸ்திரம் அவ்வளவு சுலபம் இல்லை சரி சாஸ்திரேசுகீனாக கவையோ பவந்தின்னு சொன்னாக்க இந்த கவிகளாக இருந்துருக்கிறவர்களுக்கும் பார்த்தோம்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் பண்றதுன்றது என்ன சுலபமா அதுலயும் இப்படி ரசத்தோட ஸ்லோகம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை அனுபவிக்கிறதுக்கும் அது பண்றதுக்கும் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது ரெண்டுத்தும் சொல்லிட்டு மூணாவது சொல்றார் கவித்வகினாகன்னு கவித்வகினாஸ்து புராண பட்டாகன்னு உபன்யாசம் பண்றான்னு சொல்லி சொல்றார் நான் இந்த காலத்துல நிறைய பேர் உபன்யாசம் பண்றேன் அதுல ஒன்றும் குறவே இல்லை வந்து பார்த்தோம்னாக்கா எத்தனையோ பேர் அப்படி தட்டினாள்னாக்கா உபன்யாசம் தான் வந்து விழுது ஆனா அந்த உபன்யாசத்துல சாஸ்திர விருத்தம் இல்லாத உபன்யாசம் பண்ணணும் எல்லாருக்கும் புரியற மாதிரி சாஸ்திரார்த்தங்களை சொல்லணும் சொல்ல தெரியணும் அந்த உபன்யாசத்துலயும் சில சமயங்கள்ல புரிய வைக்கிறதுக்காக கிளைக்கதைகளோ வேற விஷயங்களை சொன்னா கூட எதுக்காக சொன்னமோ அந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து அதை சமன்வயம் பண்ணும் நேர்படுத்தணும் அதை குறித்த காலத்துல உபன்யாசம் பண்ணி முடிக்கணும் உபன்யாசம் பண்ணி முடிச்ச பிற்பாடு இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது எது முக்கியமான விஷயம்னு நாம நினைக்கிறோமோ அது மொத்தத்தையும் அதுக்கு பிராதான்யம் கொடுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து அதை சொல்லி சொல்லணும் ஜனரஞ்சகமா சொல்றது ஒன்னே குறிக்கோளா இருக்கக்கூடாது ஜனங்களுக்கு உபகாரமா இருந்து சொல்றது இருந்துருக்க அதுதான் குறிக்கோளா இருக்கணும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் உபன்யாசத்துல உள்ளன அவை எல்லாவற்றையும் எல்லாராலையும் சாதிக்க முடியுமா ன்னு கேட்டா அந்த காலத்துல முக்கோரிஷிங்கர் எழுந்து அதே மாதிரி திருக்குடந்த ஆண்டவன் வெளி உலகிஷிங்கர் இவெல்லாம் உபன்யாசமே ஒரு பெரிய ஒரு இதுவா கலையா பண்ணியிருந்தவா ஆகையால அது உபன்யாசமும் சுலபம் இல்லை அதுக்கப்புறம் கிருஷியை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டான் ஆனா எல்லாத்துலயும் நாம வரச்சே சொல்லச்சே சொல்லிக்கிறது சாஸ்திரத்தை காட்டலாம் அது பரவாயில்ல கவியாக இருக்கிறது சுலபம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த இடத்துல அதுக்காக தான் சொல்லி சொல்ற பலபரிசரே சத்யவேகே கீர்த்தியமானு சொல்லி சொல்றது இருந்துட்டு இருக்க ஒரு முட்டாளா இருக்கான் ஒண்ணுமே தெரியாதவனா இருந்துட்டு இருக்கான் அவன் எதிர சத்கவிகியாக இருந்துட்டு இருக்கிறவன் சொன்னாலும் கூட அவன் புரிஞ்சண்டா புரிகிறான் புரிஞ்சுக்காட்டா போறான் அதை பத்தி ஒன்னும் குறவில்லை அவனுடைய கவி கவனம் இருந்துட்டு இருக்க அது சிறந்த கவனமா தான் இருக்குமே தவிர எந்த அம்சத்திலையும் குறைவா இருக்காது ஆகையால அது ஒரு விசேஷம் அந்த மாதிரிதான் சீதா பிராட்டியும் எல்லா நிலையிலையும் தன்னுடைய மாண்பு துளியும் குறவில்லாமல் இருந்தா என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் शुद्धा बिन्दोश्चपच भवने कौमुदीं विष्फुरन्तीं आनिहितां वा विषतरुवने पारिजातस्य शाखां सूक्तिं रम्यां खलपरिसरे सत्कवेः कीर्त्यमानां मन्येः दीनां निशिचरगृहे मैथिलस्यात्मजाताम् அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம்
அனுமாருக்கு கிடைச்ச மாதிரி நம்ம எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திகேசன் மகாய கல்யாண குணசாதினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.